தமிழ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ரீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஹேரை எக்ஸ்ட்ரீமா க்ரோ பண்றதுக்கும் அதிகப்படியா ஆகிற ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஹேர் மாஸ்க் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, அக்கா எனக்கு ஹேர் க்ரோ ஆகுமா? ஒரு சில பேர் வந்து எனக்கு ஜெனட்டிக்கலியே ஷார்ட் ஹேர் தான், எனக்கு ஹேர் க்ரோவே ஆனது இல்ல, நான் ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ண எனக்கும் ஹேர் க்ரோ ஆகுமா? இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க. ஸோ ஒன் திங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ் எ ஹியூமன் பாடியில் ஹேர் அண்ட் நெயில் இயற்கையாகவே வளரக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக வளரும், வளர வைக்கவும் முடியும். இதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். நம்மளோட ஹேரையும் நீங்கள் செடியையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் கொடுத்து ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷியோராக ஹேர் வந்து ஹெல்த்தியாகவே க்ரோ ஆகும். ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்கலி ஹெல்த்தியான இடமா இருக்கும் அவங்களோட ஸ்கேல்ப் ஃபாலிகல்ஸு, ஹேரு, பாடிலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லாமல் ஷார்ட்டாக வளர்ச்சி இல்லாமல் ஹேர் வந்து அடர்த்தி இல்லாமல் இருந்தால் நோ ப்ராப்ளம். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்கள் ஹேர்க்கு தேவையான வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் ஹேர்க்கு வெளியே இருந்து பேக் போடுறது மூலமாக, ஹேர் ஆயில் மூலமாக, ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் இன்டேக் சாப்பிட்றது மூலமாக கேர்ஸ் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபாலிகல்ஸில் ஹேர் க்ரோத் நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் ஹெல்த்தியாக வளர ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படிப்பட்ட ஸ்கேல்பாக இருந்தாலும் ஷார்ட் ஹேராக இருந்தாலும் கூட ஹேர் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர்லேயும் ஹேர் க்ரோத்லேயும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹேர் ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ஹேர் ரெமெடிஸை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பவர்ஃபுல் ஹேர் மாஸ்க் கூட உங்கள் ஹேரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹேரை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணும், ஹேர் ஃபாலை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க, அந்த ஹேர் மாஸ்கை எப்படி ரெடி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றதை போய் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு 1 மினிட் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பி ஹாப்பி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இந்த ஃபெனோக்ரிக் சீடு ஹேர் க்ரோத்துக்கும் பலவிதமான ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளமை க்யூர் பண்ணுறதுக்கும் ஒரு மேஜிக்கல் சீனே சொல்லலாம். இதில் ஹேர் வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஹேர் ஃபாலையும் டேண்ட்ரஃபையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெனிஃபிஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ வெந்தயத்தில் இருக்குது. எந்த விதமான ஸ்கேல்ப் இஷ்யூஸ் இருந்தாலும் வெந்தயம் அதை நல்லாவே குணப்படுத்திடும். மெயினாக பால்னஸ், ஹேர் தின்னிங் ப்ராப்ளமுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. கடையில் கிடைக்கிற ஜெல் வேண்டாம், டைரெக்டாக இப்படி பிளான்ட்லேருந்து ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அலோவேரா ஜெல் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும். அலோவேராவில் இருக்க என்சைம்ஸ் நம்ம ஸ்கேல்ப் இருக்க செல்ஸு டெட் கண்டிஷனில் இருந்தால் கூட அதை நல்லா ரிப்பேர் பண்ணுது, அகைன் நியூ செல்ஸை ஹெல்த்தியாக க்ரியேட்டும் ஆக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஹேருக்கு ஒரு பெஸ்ட்டு கண்டிஷனராக கூட ஒர்க் ஆகுது. ஸோ டேமேஜ்டு ட்ரை ஹேர்லாம் சீக்கிரமாகவே சரியாகிடும். இதில் கூலிங் ஏஜென்ட் கூட இருக்கிறதால ஸ்கேல்பில் வர இச்சிங்கு டேண்ட்ரஃப் கூட நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. கர்டில் ஹேர்க்கு தேவையான நிறைய வைட்டமின்ஸ் நியூட்ரிஷியன்ஸ்லாம் இருக்குது. இது ஹேர்க்கு தேவையான ஹியூமனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ப்ரோட்டீன் மஸ்ட்டு. ஸோ கர்ட் ரிச் இன் ப்ரோட்டீன் ஸ்கேல்பை ஹைட்ரேட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இதுவும் ஹேர்க்கு ஒரு பெஸ்ட்டு கண்டிஷனர்னு சொல்லலாம். ஸோ ஹேர்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனை கூட கர்ட் கொடுக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணி இல்லாமல் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், க்ரைண்ட் பண்ணும்போது இந்த தண்ணியை தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண இந்த அலோவேரா ஜெல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த கர்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மல்டி வைட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்ச ஹேர் மாஸ்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் இப்படி லேயர் லேயராக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க மாஸ்க் கூட ஹேரோட டிப்பில் கூட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் கூட ரெடியூஸ் ஆகிடும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணுங்க. இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர்க்கு தேவையான எல்லா வித நியூட்ரிஷன்ஸ் கிடச்சி ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக வளர ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பலவிதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் க்யூர் ஆகிடும். மெயினாக ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். தின்னிங்காக இருக்க ஸ்கேல் கூட அடர்த்தியாக ஹேர் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டியர்ஸ். இது ஒரு பவர்ஃபுல்லான ஹேர் மாஸ்க் இது. இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ரீனா.